ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா, கன்சல்ட் வியூனு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில், அது எப்படி பைண்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா, 7 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஸ்டெப்ஸ்க்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கும் இடைப்பட்ட இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ். சரிங்களா, இது கன்சல்ட் பீம்ன்றதால ஹேங்கரேஜ் பண்ணலை. எட்ஜில் வந்து கவர் வச்சுருக்காங்க, 25 mm, அதை 1 இன்ச் இந்த எட்ஜ்லேயும் வச்சுருக்காங்க. ஸ்டிரப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் டாப் சைடில் பைண்டிங் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரப்ஸுடைய மெயின் ரோடு வச்சு. எல்லாம் 16 mm 4 rods வந்து கார்னர் வச்சு பைண்டிங் பண்ணிட்டாங்க. இது கேன்டிலிவர் அப்படின்னு சொல்கிறதால டென்சில் ஜோன் வந்து டாப் சைடில் இருக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார் வந்து இன்க்ரீஸ் தான் போடுவாங்க. ரொட்டேட் பண்ணிட்டாங்க. டென்சில் ஜோன் எங்கே அதிகமாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பார் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா, சைஸ் எம்எம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போ கேண்டில் எவ்வளோனாக்கா டாப் சைடில் வந்து டென்சில் ஜோன் இருக்கும். அதே சிம்பிளி சப்போர்ட்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா பாட்டம் சைடில் டென்சில் ஜோன் அதிகமாக இருக்கும். இப்போ சிம்பிளி சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் சைடில் வந்து மேலே கம்பேர், அதாவது டாப் சைடு டாப் பார் இருக்கு இல்லைங்களா, அதையும் பாட்டம் பாரையும் கம்பேர் பண்ணும்போது சிம்பிளி சப்போர்ட்டில் பாட்டம் பார் வந்து எம்எம் வந்து இன்க்ரீஸாக தான் இருக்கும். சரிங்களா, ஏன்டா சிம்பிளி சப்போர்ட்டுக்கு பாட்டம் சைடில் டென்சில் ஜோன் இருக்கும். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா டபுள் பார் வந்து மேலே, அதாவது டாப் சைடில் ஒன்று இல்லைங்களா, அதான் பைண்டிங் பண்ணிட்டுருக்காங்க பாருங்க. பாட்டமில் 2 bar, டாப் சைடில் 4 bar. ஏன்ட்டா கேன்டிலீவர் பீம் டென்சில் ஜோன் வந்து டாப் சைடு இருக்கும், அதனால் வந்து டாப் சைடு 4 bar ப்ரொவைட் பண்ணுறாங்க, பாட்டம் சைடில் 2 bar ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. திஸ் பீம் கன்சல்ட்டுக்கு இங்கே வந்து எங்கே ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா சன் சைடில் ப்ரொவைட். இது 16 mm பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் சைடு 16, 2 bar வந்து, அதாவது டபுள் பார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, 2 bars பாட்டம் சைடில். இங்கே ஒன்று இருக்குது, அந்தான் சைடு அது ஒன்று இருக்குது. டாப் சைடில் இந்த 4 bar யூஸ் பண்ணியிருக்காங்க, கேன்டிலீவர் பீம்ன்றதால இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 rod, ஏன்னாட்டா டென்சில் ஜோன் வந்து டாப் சைடில் இருக்கும், கேன்டிலீவர் பீமுக்கு எப்பவுமே டென்சில் ஜோன்
டாப் சைடு இருக்கும். அப்ப டென்சில் ஜோன் டாப் சைடு இருக்கும்போது 16 mm யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா, 4 ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. 16 பாட்டம் சைடுல ஒரு ஸ்ட்ரிப்ஸ்க்கு நோ ஸ்ட்ரிப்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் வந்து 7 இன்சஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா, கார்னர்ஸ் கார்னர்ஸ்ல ரெண்டு ராட் ப்ரொவைட் பண்ணாங்க. பைண்டிங் பண்ணது எவ்வளோ டைட்டாக இருக்கா, ஷேக் ஆகாம இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்படிதான் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் வந்து கேன்டிலீவர்.